செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் மக்கள் அளித்த வாக்கினால்தான் தாம் முதலமைச்சராக பொறுப்பு வகிப்பதாகவும் மக்களுக்கு நன்மைகளை செய்வோம் என்று நம்பி வாக்களித்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இம்மியளவும் பிசகாமல் காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக தம்மால் உறுதியாக சொல்ல முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். 2 கோடிக்கும் மேற்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிதி உதவி, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம், உங்கள் தொகுதிகளில் முதலமைச்சர் என்ற துறை உருவாக்கியது, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவினத்தை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அரசே ஏற்பு போன்ற திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். இதன் தொடர்ச்சியாக கூட்டுறவு கடன் தொகை தள்ளுபடி, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு என அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் நிறைவேற்றியுள்ள சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தவங்க நாங்க. 505 வாக்குறுதிகள்ல இந்த 4 மாசத்துக்குள்ள 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய அரசு இந்திய துணைக்கண்டத்திலேயே திமுக அரசாகத்தான் இருக்கும். இதனை ஏதோ ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம், எப்பவும் இப்படித்தான் இருப்போம். எல்லா நாளும்